நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் பெற்றெடுத்த குழந்தையை காலால் மிதித்து கொலை செய்த தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரியங்கா என்ற பெண்மணி தனது 14 வயதிலேயே வேலு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். வேலு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு தனியாக வாழ்ந்து வந்த பிரியங்கா அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற வாலிபரோடு குடும்பம் நடத்தினார். அவருக்கு 3 வயதில் ஸ்ரீமதி, 1.5 வயதில் புஷ்பம் என்ற பெண் குழந்தை பிறந்தனர். இந்த நிலையில் அவரது 2வது கணவர் தினேஷும் ஒரு வழக்கில் கைதாகி சிறை சென்று விட்டார். இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியாகி வந்த முதல் கணவர் வேலுவுடன் பிரியங்கா தற்போது சேர்ந்து வாழ்ந்து வந்தார். வேலுவும் அவருடன் சேர்ந்து பிரியாவும் மது அருந்துவது வழக்கம். நேற்று முன்தினம் இரவு போதையில் இருந்த அவர்களுக்கு தகராறு ஏற்பட்டது. பிரியங்கா பரிமாறிய பிரியாணியில் ருசி இல்லை என்று வேலு சண்டை போட்டுள்ளார். அந்த சண்டையால் ஏற்பட்ட கோபத்தில் பிரியங்கா குழந்தை மீது தனது கோபத்தை திருப்பியுள்ளார். தனது 2 வயது குழந்தையை புஷ்பத்தை கீழே தள்ளி காலால் மிதித்து அடித்துள்ளார். அதில் குழந்தையின் மூக்கு வாயில் இருந்து ரத்தம் வடிந்தது. இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற குழந்தை பரிதாபமாக இறந்து போனது. குழந்தையின் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளது என்றும் குழந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். நேற்று குழந்தையின் உடல் பரிசோதனை செய்ததில் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. விசாரணையில் குழந்தையை காலால் மிதித்ததை பிரியங்கா ஒப்புக்கொண்டார். இதனால் கொலை வழக்கில் பிரியங்காவும் கொலைக்கு உடனடியாக இருந்த வேலுவும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.